அஸ்லாம் அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா சஃபி விலாக். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, நாட்டுக்கோழி பிரியாணி தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யணு பார்க்கலாம். ஒரு கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். ஒரு கிலோ நாட்டுக்கோழி அரிசியை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மறக்காமல் சஃபினா சஃபி விலாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாட்டுக்கோழியை சுத்தமாக கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து தக்காளி 400 கிராம், வெங்காயம் 400 கிராம், மல்லிபுதினா கொஞ்சம், 5 பச்சை மிளகாய், 1 எலுமிச்சை பழம், எண்ணெய் 200 ml, உப்பு கொஞ்சம், பட்டை கிராம்பு ஏலக்காய், 100 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மசாலா தூள் 2 ஸ்பூன், மிளகாய் தூள் 2 ஸ்பூன், 1 கப் தயிர். இது தான் நாட்டுக்கோழி பிரியாணிக்கு தேவையான பொருட்கள். இப்போ அரிசியை நல்லா கழுவிக்கலாம். 2 தடவை கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு, சூடு வந்த பிறகு பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுக்கலாம். அறுத்து வச்ச வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். போட்டு எண்ணெயை ஊற்றி நல்லா எண்ணெய் சூடு வந்த பிறகு நெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு வெங்காயத்தை நல்லா வதங்கணும். கலர் மாறுற வரைக்கும் வதக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இந்தளவுக்கு வெங்காயம் வதங்கின பிறகு மல்லிபுதினாவை போட்டுக்கலாம். பச்சை மிளகா அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதையும் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயத்தோட மல்லிபுதினாவும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். போட்டு அதையும் நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு அடுத்து மசாலா போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மசாலாத்தூள் 2 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கணும். மசாலாவை நல்லா வதக்கிட்டு அடுத்து தயிர் ஊற்றிக்கலாம். தயிரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து தக்காளி அறுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி எண்ணெயில் போட்டு நல்லா வதக்குனா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. இப்போ நம்ம நாட்டுக்கோழியை போட்டுக்கலாம். போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும், மசாலா சேரணும். நாட்டுக்கோழியில் நல்லா மசாலா சேர்ந்தால் தான் பிரியாணி சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் நாட்டுக்கோழியில் நல்லா மசாலாலாம் சேரும். இப்போ 1 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். நாட்டுக்கோழி நல்லா வேகும், அதுக்காக 1 லிட்டர் நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே மூடியை போட்டு வேக வச்சிடலாம். இது கொஞ்சம் நேரம் வேகும், அதனால் மூடி போட்டு வேக வச்சிடலாம். இன்னொரு பாத்திரம் எடுத்து நல்லா நிறையா தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். கொஞ்சம் உப்பு போட்டு கொதிக்க வச்சிடலாம். தண்ணி கொதி வந்த பிறகு நம்ம அரிசியை கழுவி வச்சுருக்கோம்ல, அதை போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போது கறி வெந்திருக்கான்னு பார்த்துட்டு ஒரு லெமன் எடுத்திருக்கேன், அதை பிழிஞ்சிக்கலாம். பிழிஞ்சிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஓரளவு வெந்திருக்கு, இன்னும் வேகணும். மூடி போட்டு மறுபடியும் வேக வச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வேக வச்சிடலாம். அரிசியை ரொம்ப வேக வைக்கக்கூடாது, அரை வேக்காட்டோடு வடிச்சிடணும். இப்போ நம்ம வடித்து வச்சிடலாம். மறுபடியும்
கறி வெந்திருக்கான்னு பார்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ரைஸை போட்டுக்கலாம். போட்டு லைட்டாக அப்படியே கிளறி விட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸை போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடணும். ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. லைட்டாக இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரைஸ் உடையாமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடியை போட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ மூடி போட்டுக்கலாம். போட்டு ரைஸ் வடித்த தண்ணியை மேலே வச்சு ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக நாட்டுக்கோழி பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். ரைஸு சூப்பராக இருக்குது பிரியாணி. நாட்டுக்கோழி பிரியாணி செம டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சஃபினா சஃபில்லாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.